ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல் தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா நண்பர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் திராட்சை, முந்திரி, வெல்லம், பால், அவ்வளோதாங்க. நம்ம 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் கிளாஸால் அளந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது ரெண்டுத்தையுமே ஒன்றா அளந்துக்குங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு அளந்து ஊற்று போகிறோம், அதனால தான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. அதனால தான் இதையும் சேர்த்துக்கலாம், அந்த பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்குங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த கிளாஸ்லாம் நம்ம அரிசி போட்டோங்க, அதனால் 1 கிளாஸ் பால் ஊற்றுறேங்க நான். அது கூடவே 3 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. கிளாஸால் அளந்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா 1/2 கிளாஸ் பருப்பு போட்டுக்குங்க. எடக்கணக்குன்னா 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் பருப்புங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. அது கூடவே 10 கிராம் கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலப்பருப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க சக்கரை பொங்கல். அவ்வளோதாங்க. மூடி போட்டுட்டு 5 விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சிருந்தால் தான் சக்கரை பொங்கல் நல்லா கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்குங்க. அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு வாணல் எடுத்துக்கோங்க. நான் 400 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேங்க. 200 கிராம் அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் போடணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு வடிகட்டிக்கு போகிறோங்க நம்ம. ஏன்னா அதில் இருக்கிற கல் தூசுலாம் இருக்கும் வெள்ளத்தில். நீங்கள் இது மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பாகு காசுனிங்கன்னா தான் நமக்கு சுத்தமாக இருக்கும் பாருங்க. இது மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு வடிகட்டிக்குங்க. நீங்கள் இது மாதிரி பாகு காய்ச்சி செஞ்சிங்கன்னா பொங்கல் வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. நீங்கள் வெள்ளத்தை அப்படியே போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க. திருப்பி அதை பாக எடுத்து அந்த வாணலை கழுகிடுங்க. ஏன்னா அதில் கல்லுலாம் இருக்கும், அதை கழுவிட்டு வச்சிங்கன்னா சுத்தமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பாகு நல்ல பாகு கம்பி பதம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வரணுங்க. பாருங்க இந்த மாதிரி வரணுங்க பதம். பதம் வரணுன்றது இல்லை, நீங்கள் நல்லாவே கொஞ்சம் நமக்கு பாவு தெரியும் கட்டியாக திரண்டு வர்ற டைமில் நம்ம எடுத்து ஊற்றினா போதும். இது மாதிரி நல்லா குழஞ்சிருக்குது பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன். இந்த பாகு எடுத்து நம்ம வச்சுருக்கிற பொங்கலில் எடுத்து ஊற்ற வேண்டியது தான். நீங்கள் இது மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வெல்லம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 200 கிராம் அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் போட்டிருக்குங்க. அப்போ தான் நல்லா பொங்கல் இனிப்பாக நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணலைங்க, நான் சிம்மில் வச்சுருக்குறேன் நான். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இது கூடவே பச்சை கலப்புறாங்க, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடுங்க. ஆனால் இது சேர்த்தா தான் உங்களுக்கு கோவிலில் தர்ற அந்த வாசனை அந்த சுவை எல்லாமே இருக்கும். கோவிலில் செய்கிற சக்கரை பொங்கலில் கண்டிப்பாக அது சேர்ப்பாங்க. நான் 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போதைக்கு 50 கிராம் இதில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். 25 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. 25 கிராம் திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அதிகமாகவும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் முந்திரி பொன்னிறமாக ஆனதும் திராட்சை போடுங்க. ரெண்டுத்தையும் ஒன்று சேர போட்டிங்கன்னா அப்புறம் முந்திரி கருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் முந்திரி செவந்ததுக்கப்புறம் திராட்சையை போடுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து அந்த பொங்கலில் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை நெய் எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விடுங்க. பார்க்கும்போதே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பொங்கல். நான் மீதி இருக்கிற நெய்யும் இதில் எடுத்து ஊற்றிடுறேங்க.
நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கோவிலில் எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தட்லேயே சொல்லித்தரேங்க. நான் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் எந்த கலரும் சேர்க்கவே இல்லைங்க இதில், பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.